go through the verbal question, interrogative. How to change verbal question into passive form? Grada, nama modalla paathirundha illaya. Ippa nama paaka poradhu WH question. Who writes poem? Abdin question kekken. Ippa indha writes abingiradhu present tense nu theriyudhu. Indha present tense na nammalku passive form la eppadi ezhudanum? Is written abdin irundhudum. இப்ப வெறுமனே verb தான் மாத்தி இருக்கோம் present அந்த present tense passive formல எப்படி இருக்கணும் subject க்கு தக்க singular ஆ is written னு இருந்திருக்கணும் இல்லனா are written னு இருக்கணும் அதானே ரூல் இப்போ நமக்கு poem தான் இருக்கு அப்ப இந்த are தான் தேவை இல்ல இல்ல poem தான் object person வந்து who அப்ப யாரால எழுதப்பட்டதுன்னு நம்ம question கேட்கணும் அப்ப by whom subject என்னது இங்க question word தான் இப்படி மாத்தி இருக்கோம் subject இங்க இருக்கக்கூடிய object whom is poem written who வந்து by whom மாறணும் ஏன்னா இங்க person இல்ல பின்னால போட வேண்டிய by whom முன்னால போட்டுப்போம் அவ்வளவுதான் ரூல் படி தான் இருக்கு பாருங்க poem poem is written னு நம்ம நார்மல் சென்டென்ஸ்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் இன்னா இஸ் முன்னா தேறணும் அதுக்கு தான் இத முதல்ல சொல்லி கொடுத்தேன் அப்பதான் இந்த இந்த process ஒழுங்கா உங்களுக்கு புரியும்ங்கறத இத முதல்ல verbal question சொல்லி கொடுத்தேன் இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி poem writes னு இருக்கணும் அந்த writes க்கு பதிலா என்ன எழுதுவோம் இஸ் written னு எழுதி இருப்போம் கொஸ்டினா கேட்கும்போது இந்த இஸ் இருக்க வேண்டிய இடம் எங்க வரும் இங்க வரும் இப்ப ஹூ இருக்கிறதுனால பை ஹூம் பை ஹூம் இஸ் ஹோம் ரிட்டன் இதான் டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார் யூ சரியா இப்ப நம்ம டபிள்யூஹெச் கொஸ்டின் லயே ஹவு டிட் ஹவுங்கறதும் அதுதான் வரும் வென் 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 வில் ஹி finish the building when will he finish the building the building எப்ப கட்டி முடிப்பா அப்படினு கேக்கும் அப்ப இந்த சென்டென்ஸ் வரنده எப்படி எழுதி இருக்கோம் the building object subject ஆ கொண்டு வந்துட்டேன் will be finished by him இப்படிதான் நம்ம இப்போ சென்டென்ஸ் நார்மல் டிக்ளரேட்டிவ்னு இப்படிதான் மாத்திருப்போம் இல்லையா இப்போ இது இங்க வரணும் இந்த வென் வென்னாவே இருக்கும் வென் வில் அந்த ஹீ மட்டும் மாறி இடம் மாறி போயிட்டு பில்டிங் சப்ஜெக்ட் வந்துருக்கு அவ்வளவுதான் இருந்துருக்கு ஸோ வென் வில் த இடையில வர்றதுனால ஸ்மால் லெட்டர் வென் வில் த பில்டிங் B will இங்க வந்துருச்சு சோ இங்க வர கூடாது இங்க முன்னாடி பிளேஸ் பண்ணியாச்சு B finish by him question எப்ப ஆனால இந்த வேலை முடிக்கப்படும் புரியதா சோ நார்மல் சென்டென்ஸ் மாத்திட்டு மாத்துனீங்க அப்படினா பழைய ரூல்க்கே போயிடலாம் அடுத்து how யூஸ் பண்ணலாம் how did you cross the river cross the river எப்படி river cross பண்ணுவ அப்படிங்க கேக்குது இப்போ நம்ம river அத சப்ஜெக்ட்டா கொண்டு வரணும் நார்மல் சென்டென்ஸா இருந்தா எப்படி எழுதுவோம் பாத்துக்கோங்க the river did cross past tenseல இருக்கு crossed னு அப்போ was crossed by இங்க யூ யாரே குறிக்கு முன்னால உள்ள யாராலயோ அப்ப பை யூ அது யாரு நமக்கு தெரியாது பேர் கொடுத்திருந்தா ஹிம் அப்படி கொடுத்துருக்கலாம் பர்சன் நம்பர்ஸ் பொறுத்து பியூரல் பியூரல் கொடுத்துருக்கலாம் இப்ப யூனு முன்னால உள்ளவங்கள தான் குறிச்சிருக்கு இருக்கட்டும் அடுத்தது ஹவ நம்ம மாத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டோம் கொஸ்டின் வேர்ட் கொஸ்டின் வேர்ட் அவை தான் இருக்கும்னு சொல்லிட்டோம் அப்ப ஹவ் த ரிவர் வாஸ் கிராஸ்ட் பை யூன்னு இருக்கணும் ஹவ் ஹவாவே இருக்கணும் இப்போ இந்த क्वेश्चन வேர்ட் வந்த பிறகு அடுத்து வர வேண்டியது verb தான் வரணும் அப்ப
அப்ப இந்த verb ரெண்டையும் அங்க இங்கயும் தள்ளணும். அப்ப இந்த was இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. How was the river crossed by you? அவ்வளவுதான், முடிஞ்சது. Now I am going to give you 5 sentences. Is she watching movie? First sentence. Is she watching movie? Second sentence. Did they take selfie? Then third sentence. Who has drawn this picture? Fourth one. When will you attend the meeting? When will you attend the meeting? Fifth and the final sentence. How have you finished your homework? இப்ப இன்டரோகேட்டிவ் உங்களுக்கு தரவாயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா உங்களுக்கு தெரியும் மூணு வகையா இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தட் இஸ் ஆர்டர், ரிக்வெஸ்ட், அட்வைஸ், வார்னிங், இந்த மாதிரி எல்லாமே அதுல தான் வரும். ஸோ நம்ம அந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசிவ் ஃபார்ம்ல மாற்றுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், வேர்ப்ல தொடங்கும். வர்க் ஹார்ட், வர்க் ஹார்ட், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர், ப்ளீஸ் கிவ் மீ வாட்டர், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த தொடங்கும்போது இந்த வேர்ப்ல தொடங்கும். Shut the door. Then don't play with fire or don't watch TV for a long time. இந்த மாதிரி அட்வைஸ் இல்லையா? So now இப்போ எப்படி இத வந்து சேஞ்ச் பண்றது? If you take this sentence work hard, there is no subject or object எதுவுமே இல்லை. அப்ப இந்த பை கொண்டு வந்து யார் போடுறது, எந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா கொண்டு வர்றது, எல்லாமே ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல யூ கேன் பிளேஸ் யார் சப்ஜெக்ட், உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அதை போட்டுக்கலாம். இப்போ என் ஒர்க் ஹார்ட்னா முன்னாள் உள்ள யாருக்கையே சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ யூ ஆர் ஆர்டர்ட் ஆர் யூ ஆர் அட்வைஸ்ட், அட்வைஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அட்வைஸ் போடணும். கோபா வரும்போது அட்வைஸ் அப்படிங்கிறது எஸ் ஆகும். நவுனா இருக்கும்போது சி ஆகும், கோபா இருக்கும்போது எஸ் இடி போடணும். ஸோ இந்த வர்க் ஆன் அப்படிங்கிறது யூ ஆர் ஆர்டர்ட் அப்படின்னு முன்னால நம்மளே ஒரு சப்ஜெக்ட், யாரோ பர்சன் கூட சம்டைம்ஸ் இம்பாசிவா இருக்கலாம். ஏன்னா இப்ப நானும் நீங்களும் இருக்கோம் அப்படின்னா அதுல நான் ஆர்டர் போடுற இடத்துல இருந்தேன்னா நீங்க பாசிவா தான் இருக்கீங்க. நீங்க வேலையை செய்யும் போது இன்னொரு ஆப்ஜெக்ட் நீங்க பேசிவ் ஆகிப்பீங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுல பர்சன்ஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கூட பேசிவ்ல வரும். சோ யூ ஆர் ஆர்டர்ட் டு வர்க் ஹார்ட், யூ ஆர் ஆர்டர்ட் டு வர்க் ஹார்ட். செகண்ட் சென்டென்ஸ், ப்ளீஸ் give me water, please give me water. Here you are requested to give me water. இப்படியும் எழுதலாம் let water be given to me. இப்படியே எழுதலாம். பட் நம்மளோட புக்ல த ஃபர்ஸ்ட் ஒன் தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏஜென்ட் நம்மளா கொடுத்து இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
They are requested. உதவி செய்ய அப்படின்னு அட்வைஸா தான் யாராவது சொல்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க நம்ம போட வேண்டியது அட்வைஸ். You are requested or advised to help her. அவளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. Help her. They are requested to help her. யாரோ அவங்க சப்ஜெக்ட் நம்ம தான் பிளேஸ் பண்றோம். மேக்ஸிமம் முன்னாடி உள்ளவங்க குறிக்கிறதுனால யூ ஆர் ரிக்வஸ்டட் யூ ஆர் ரிக்வஸ்டட் யூங்கிற சப்ஜெக்ட் நம்ம போட்டுக்கலாம். தென் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இங்கே நம்ம நம்மளோட புக்கில் நமக்கு சஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து யூஆர் அப்படின்னே போட்டு போடுங்க. யூஆர் ரெக்வஸ்டே போடுங்க, ரெக்வஸ்ட்டுக்கு ஆர்டர்னு யூஆர் ஆர்டர் யூஆர் அட்வைஸ்னே போடுங்க அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்கு. தென் நெகட்டிவ் டோன்ட் பிளே வித் ஃபயர் ஆர் இந்த சென்டென்ஸை நான் எழுதுறேன். டோன்ட் பிளே வித் ஃபயர் யூஆர் அட்வைஸ் யூஆர் அட்வைஸ் not to don't னு வந்திருந்ததுனா நாம not to தான் போடுவோம். not to play with fire அப்படினே எப்படி எழுதணும்? நெகட்டிவ் ஃபார்மேட்ல எழுதணும். ஏனா don't அப்படிங்கறப்ப அது நெகட்டிவ் ஸ்டேட்மென்ட். அதனால you are advised not to play with fire. then fifth sentence don't eat junk foods. don't eat junk food. இந்த பாக்கெட்ல வரக்கூடிய ஐட்டங்கள்லாம் சாப்பிடாதீங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? யூ ஆர் அட்வைஸ் யூ ஆர் அட்வைஸ் டோன்ட் வந்துருக்கு. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? நாட் டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். Not to eat junk food. Then, somebody, no one. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா யாரையும் குறிப்பிடாம யாரோ யாரோ ஒரு சிலர் யாருமே அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா சொல்றாங்க. அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கணும். Page number 15. In the sentences beginning with someone, no one, omit the agent. அங்க அந்த ஏஜென்ட் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அது போக மீதி உள்ள ரூல்ல இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. Somebody has taken away my book. இப்ப இந்த somebody நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. Somebody has taken my book. இப்ப இங்க நமக்கு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. As per rule, we have to bring the object as a subject. I check the subject. The subject is singular. Then the tense is present perfect. So that according to the subject, I am going to place has taken. But I have to change it into passive form. So that has been taken. My book has been taken away. Someone has taken away my book. யாரோ எடுத்து போயிட்டாங்க. அப்போ அந்த அவையோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஜென்ட் நம்ம இதை தான் ஏஜென்ட் சொல்றாங்க. இந்த ஏஜென்ட் நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றோம். The next one. No one. No one has bought the tickets. Bought the tickets. இப்போ subject the tickets. You have to bring the subject the tickets. It is in plural. It is in plural. Here the given tense is present perfect. So plural க்கு நம்ம present ல என்ன போடுவோம்? இங்க has இருக்கு. நம்ம இங்க has tickets has னு போட முடியாது. So அங்க என்ன போடணும்? Have. Perfect க்கு passive form ல been போடணும். Bought. The tickets have been bought. இப்போ பாருங்க சென்டென்ஸ் கரெக்டா இருக்கா பாருங்க. No one has bought the ticket அப்படினா இங்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ். இப்போ நம்ம எழுதி இருக்கிறது the tickets have been bought. டிக்கெட்ஸ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதியிருக்கோம். அப்ப இது கரெக்டா இல்ல. அப்போ இந்த நெகட்டிவ் மீனிங்கை மீன் பண்றதுக்காக நம்ம not எங்க போடணும்? have not been bought. கொண்டு வரப்படவில்லை. யாருமே கொண்டு வரல. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்.
இங்க டிக்கெட் கொண்டு வரப்படவில்லைன்னு சொன்னாதான் இந்த மீனிங் கரெக்ட் ஆகும், இல்லைன்னா சென்டென்ஸை சேஞ்ச் ஆயிடும். அதனால நாட் ஹாவ்க்கு பிறகு போடணும். ஸோ த டிக்கெட்ஸ் ஹாவ் நாட் பீன் பாட். That is the answer. We can omit the agent no one. No one represents the negative meaning, so that we have to add not, or else the sentence meaning will be changed. அதான் அந்த மேட்டர். சென்டென்ஸ் சென்டென்ஸோட மீனிங்கே நம்ம மாற்ற கூடாது இல்லையா? சோ மீனிங் மாறாம இருக்கணும்னா நம்ம நாட் சேர்க்கணும். இங்க யாருமே யாருமே கொண்டு வரல அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ அங்க நெகட்டிவ் மீனிங்காக நாட் சேர்க்கிறோம். சோ திஸ் இஸ் தி டிஃபரண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். இந்த சம்படி யாரோ என்னோட புக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க, சோ ஏஜென்ட்ட மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். இங்க யாருமே கொண்டு வரல நெகட்டிவ் மீனிங், அதனால இந்த ஏஜென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நாட்டை இங்க சேர்த்தா தான் சென்டென்ஸுக்கு மீனிங் கரெக்டா வரும். Are you all clear? In your sentence, what about that? No one. Obeys my order. Yaar bhi inoda order hai? Order ke print padhiye maatikanga. So no one obeys my order. Here, my order is the subject. So my order, it is in singular. Here present tense, singular present verb is yes. My order is obeyed. இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா மாறிடுது. இஸ் நாட் obeyed. நாட் ஆட் பண்ணோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I am going to give you only two sentences. Are you ready to take down? ரெண்டு sentences கொடுக்குறேன். Someone has torn my notebook. Someone has torn, T-O-R-N. Someone has torn my notebook. Second sentence. No one attended the meeting. No one attended the meeting. So totally you have 7 sentences of homework. Homework kaga interrogative la 5 sentences kudden, ipo imperative la 2 sentences kondirken. 7 sentences ayum neenga command la leave pannunga answers. Okay va? Thank you children. Thank you for watching.